ஹே கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்வியோ விஷயம். அண்ட் தென் யாராக இருந்தாலும் ஒரு மொபைல் வாங்குறதுக்கு டிசைட் பண்ணாங்களா, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் பட்ஜெட்டாக எல்லாரும் 10,000 வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த 10,000 பட்ஜெட்லன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட மொபைல் ப்ராண்டில் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு பட்ஜெட்னு பார்த்தா 10,000 ருபீஸ் செக்மெண்ட் தான். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 மொபைல் பற்றி பேச போகிறேன். ஸோ நீங்கள் வந்து 10,000 ருபீஸில் எவ்வளோ அலசி ஆரஞ்சாலும் இந்த 4 மொபைல்ஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் மைனராக இம்ப்ரூவ் அப்புறம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். தவிர நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடைக்காது நீங்கள் வந்து 10,000 ருபீஸ் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 4 மொபைல் நான் வந்து எப்படி சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் மொபைல் வந்து கேமிங் ஓரியன்ட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு வந்து 10K பெஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மொபைல் வந்து நீங்கள் வாங்கலாம். அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேமரா அண்ட் தென் டிசைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் மொபைல் போகலாம். ஸோ தேர்ட் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் எனக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேர்ட் மொபைல் போகலாம். ஸோ லாஸ்ட் வந்து எனக்கு வந்து பிராண்டிங் தான் ப்ரோ முக்கியம். ஸோ எனக்கு வந்து சாம்சங் அந்த மாதிரி ஒரு பிராண்டட் மொபைல் வந்து 10,000 ருபீஸ் இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து நான் 4வதா சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இன்னும் ஏன் லேட் பண்ணோம், நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். வந்து வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிணத்து ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்கு வந்தோம்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மொபைல் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பேஸ்ட் மொபைல் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மொபைலை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வந்து ஒரு மாடலே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு போக்கோ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோ பிராண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கலாம். போக்கோ M2 ரீலோடட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மொபைல் இருக்குது. அதேமாதிரி வந்து ரெட்மியில் வந்து Redmi 9 Prime அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் இருக்குது. ஸோ ரெண்டு மொபைலுமே 100% வந்து நான் சொல்ல போகிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சேம் டு சேம் தான். அதேமாதிரி வந்து ப்ரைஸிங்கும் 10,000 தான் ரெண்டு மொபைலுக்குமே. ஸோ நீங்கள் வந்து ஒரு போக்கோ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ மொபைல் வாங்கலாம், போக்கோ M2 ரீலோடட். அதேமாதிரி நீங்கள் வந்து ரெட்மி ஃபேன் இருந்தீங்கன்னா Redmi 9 Prime வாங்கலாம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து எல்லா மொபைலோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட லிங்க் யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் போயிடலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒரு செலக்டட் பிராண்டை வச்சு தான் சொல்ல போகிறேன், ஐ மீன் Redmi 9 Prime. ஸோ நீங்கள் வந்து போக்கோலேயே பார்த்தீங்கன்னா சேம் தான், பட் ஆனால் ரெட்மி ஏன் சொல்லணும்னு நிறைய பேர் வந்து ரெட்மி யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 6.53 inch ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ சிப் செட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மீடியடே கூட ஹீலியோ G80 தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேமிங் சிப் செட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் தென் ஃபர்தர் போனோம்னா நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 4GB ரேம், 64GB இன்டர்னல் மெமரி தந்திருக்காங்க. ஸோ கேமரா வந்து குவாட் கேமரா செட்டப், 30MP ப்ரைமரி கேமரா இருக்குது, செல்ஃபி வந்து 8MP செல்ஃபி கேமரா. ஸோ அடுத்தது நம்ம வந்து பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி ப்ளஸ் 18W ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது இந்த மொபைலை பொறுத்திருக்கும். ஸ்டோரேஜ் எக்ஸ்பாண்டபிள் அப் டு 256GB தந்திருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட் தான் இருக்குது, 2 SIM cards அண்ட் 1 SD card வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ இனிமேல் நான் சொல்ல போகிற எந்த மொபைலுமே நம்மளுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்றது தெரியல. அதேமாதிரி வந்து ஃபுல் HD டிஸ்பிளே இந்த மொபைல் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மொபைலுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே இல்லை, எல்லாமே HD+ டிஸ்பிளே தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போனோம்னா இதில் வந்து டோட்டலாக 4 வேணுட்டு இருக்குது Redmi 9 Prime. ஸோ ப்ரைசிங் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக 10,000 இந்த மொபைல் வந்து கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் மொபைல் போடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேமரா ஓரியன்டட் மொபைல். ஸோ எனக்கு வந்து கேமரா தான் ரொம்ப முக்கியம், ஒரு 10,000 ஒரு நல்ல கேமரா மொபைல் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மொபைல் வந்து சொல்லலாம். ஸோ டெக்னோ ஸ்பார்க் 70 அப்படின்ற மொபைல் தான். ஸோ இதன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6.53 inch சேம் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. உள்ளே வந்து இன்டர்னல்ஸில் மீடியட்டை கூட ஹீலியோ G35 தந்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஃபர்தர் போனோம்னா 4GB ரேம் அண்ட் தென் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க, எக்ஸ்மெடபுள் அப்டோ 256GB. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கேமரா செட்டப் வந்து குவாட் கேமரா செட்டப் தான் ஆப்வியஸாக. ஸோ 48MP ஒரு ப்ரைமரி சென்சர் தந்திருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா 8MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. அண்ட் தென் இதோட அடுத்த ஹைலைட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க, கூடிய 18W ஃபாஸ்ட் சார்ஜர் தந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங்கும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இதுவும் 10,000 தான் கரெக்டாக நம்மளுக்கு வந்து 10,000 கிடைக்குது. இதோட கலர் வேரியன்ட்டு பார்த்தா டோட்டலில் 2 வேரியன்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து 3வது மொபைல் ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்ற மொபைல் கூட சொல்லலாம் இதை. ஸோ இது வந்து எல்லாமே ஒரு மாதிரி ஈக்குவலைஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வந்து கம்மியாகுது 10,000 கம்பேர் பண்ணால். ஸோ இந்த மொபைல் பார்த்தோம்னா Redmi 9 தான். ஸோ Redmi 9 இதோட ப்ரைஸ் வந்து 9,000. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 6.5 inch ஒரு HD டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G35 தந்திருக்காங்க, ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். ஸோ ப்ரைமரி கேமரா வந்து 13MP சென்சர் வந்திருக்காங்க, பேட்டரி வந்து 5000 mAh 10W சார்ஜர் தந்திருக்காங்க. ஸோ இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4GB
ரேம் தந்திருக்காங்க, 120 GBக்கான ஸ்டோரேஜ் தந்திருக்காங்க, எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256 GB. இப்போ நம்ம வந்து டோட்டலாக மூணு மொபைலை பற்றி பார்த்துட்டோம். ஸோ கடைசி மொபைல் பார்த்தீங்கன்னா இது வந்து 10,500 வரும். ஸோ பட் நீங்கள் வந்து ஒரு பிராண்டு ஓரியன்டாக ஒரு நல்ல பிராண்டில் வேணும் எனக்கு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, பட் எனக்கு வந்து பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். சாம்சங் பிராண்டில் வேணும் அப்படின்னு நினச்சின்னா இருக்குது. ஸோ சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா M2 அப்படின்ற மொபைல் இருக்குது, M02 அப்படின்னு சொல்லுவாங்க, சாம்சங் கலெக்ஸி M02 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்த்தா 10,500 ருபீஸ் கிடைக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து 6.5 இன்ச்க்கான ஒரு HD+ டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து இன்டர்னல் சைஸ் பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகனோட 450 தந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்னாப் ட்ராகன் டிவைஸ் இன் திஸ் செக்மெண்ட். பட் இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பழைய சிப்செட் தான் சொல்லணும். ஆனாலும் நம்மளுக்கு வந்து சாம்சங்கோட ஒன் இவை பேஸ்டு சாஃப்ட்வேரில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் சாம்சங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து போகலாம். அண்ட் தென் நம்ம கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப், 30 MP பிரைமரி சென்சர் வந்திருக்காங்க, 5000 mAh 10W சார்ஜர். அதுக்கப்புறம் இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் மெமரி. அந்த எக்ஸ்பேண்டபிள் அப்படி 1 TB தந்திருக்காங்க. எதுக்கு 1 TB தந்திருக்காங்க எனக்கு இன்னும் புரியல. எவ்வளோ இருந்தாலும் யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் 64 GB இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. 1 TB மோர் தென் எனஃப்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதில் செல்ஃபி கேமராவாக 5 MP செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. டோட்டலாக 3 கலர் வேரியன்ட் தந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 10,500 ருபீஸ். ஸோ வீடியோ வந்து ஒரு ரெண்டுக்கு வந்துடுச்சு மக்களே. ஸோ யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ரெடி போட்டுக்கோங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் சொன்னதை விட ஏதாவது ஒரு பெட்டர் மொபைல் நீங்கள் வந்து 10,000 ருபீஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிடிக்கும், ஐ மீன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணலாம். ஓகே கைஸ், நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் கைஸ்.